ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாய் டிவிஷனில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்டா? டான்செட்கோலேருந்து நோட்டிஃபிகேஷன் எழுதியிருந்தாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் எழுதியிருந்துச்சு, எல்லாத்துக்குமே தெரியும். அப்ளை பண்ண சொல்லி ஆன்லைனில் லிங்க்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா, ரெண்டுக்குமே 40% சிலபஸ் வந்து சிமிலர்ட்டாக கொடுத்துருக்காங்க. சில பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுலேயுமே கொடுத்துருக்க தமிழ் இங்கிலீஷ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும். ஸோ இது நம்ம போகிற ஸ்டடி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, இது ரெண்டுக்குமே கவர் பண்ணி போட்டு ஒரே இதாக போட்டுடலாம், ஒரே ஸ்டடி மெட்டீரியலாக போட்டுடலாம். ரிமைனிங் இருக்கிற பார்ட் த்ரீ இருக்குது பார்த்திங்கன்னா, 60 மார்க்ஸ். அது வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் வந்து ஐடி புக்கிலேருந்து ஓரியன்டாக சம்மு கொஞ்சம் ரிலேட்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. மற்றபடி ஐடி புக்ஸில் நிறைய அது ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஜேஇக்கு பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஜேஇக்கு வந்து கொஞ்சம் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் தான் இது. இது இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது வந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட், ரெண்டுக்குமே அப்படி டிட்டோவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எபிலிட்டி அண்ட் மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எல்சிஎம் போட்டிருந்தோம், எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் போட்டிருந்தோம், மிச்சிமா மீபேவா போட்டிருந்தோம். இது தொடர்ந்து இதுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் டூ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ட் ஏ போயிடலாம். பார்ட் ஏல இங்கிலீஷ் தமிழ் முடிச்சிடலாம். தமிழ் முடிச்சதுக்கப்புறம் இங்கிலீஷில் கிராமர் போகலாம். கிராமர் முடிச்சதுக்கப்புறமா பார்ட் த்ரீயில் வந்து நம்ம ஃபீல்டு அசிஸ்டண்ட் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், ரெண்டாவதுமா ஜேஇக்கு பார்த்துடலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளையிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம வீடியோவில் ரெகுலராக போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இடையில் கொஞ்சம் கொரோனானால வீடியோலாம் சரியாக அப்லோட் பண்ண முடியாமல் போயிருந்துச்சு. நம்ம நாளையிலேருந்து ஸ்டடி மெட்டீரியல் ரெகுலராக அப்லோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.